தீபாவளி நெருங்குவதால் கோவை ரயில் நிலையத்தில் தீவிர கண்காணிப்பு. பட்டாசு கொண்டு செல்ல தடை. ரயில்வே பாதுகாப்பு படையினர் பயணிகளிடம் சோதனை. நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை வருகிற 4ஆம் தேதி வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. ரயில் நிலையங்களில் கோவை டிஎஸ்பி ஜாஸ்மின் தலைமையில் ரயில்வே போலீசார் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் 100க்கும் மேற்பட்டவர்கள் கோவை, போத்தனூர், வடகோவை உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். தற்போது ரயில் நிலையங்களில் வரும் பயணிகள் தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறார்கள். பிளாட்ஃபார்ம் முழுவதும் மோப்ப நாய்கள் கொண்டு சோதனை செய்யப்பட உள்ளது. ரயில்களில் கொண்டு செல்லும் பார்சல்கள் தீவிர கண்காணிப்புக்கு பிறகே அனுமதிக்கப்படுகிறது. பட்டாசுகளை கொண்டு செல்ல மேலும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையினரும் ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். பயணிகள் ரயிலில் பட்டாசுகளை கொண்டு செல்ல முயற்சி செய்தால் அவர்களுக்கு அறிவுரை வழங்கி திருப்பி அனுப்பப்படுவார்கள். மீண்டும் கொண்டு செல்ல முயற்சி செய்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ரயில்வே போலீசார் தெரிவித்தனர். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.